ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஒரு வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னா, இது வந்து ஒரு விளாக் வீடியோ. இப்போ பாண்டிச்சேரி ட்ரிப் வந்து போயிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து நான் போயிருந்தேன், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ்லாம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன், இப்போ இது எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட இந்த ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அப்படியே வந்து அழுத்திடுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ சென்னையிலேருந்து ஒரு 8:30 வந்து கிளம்பணும். அங்கே பாண்டிச்சேரிக்கு வந்து போய் சேர்ந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 10:20 வந்து போய் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து எதுனா, இப்போ வந்து ஆரோவில் தான் வந்து போகணும். ஆரோவில் என்ட்ரன்ஸில் வந்து இது மாதிரி சுற்றி வந்து மரங்கள்லாம் வந்து இருந்துட்டு வந்து எவ்வளோ தூரம் என்ன உள்ளே இருக்குது, எவ்வளோ தூரம் நடந்து போகணும், இதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வந்து இருக்கும். இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்கிறேன், இப்போ அக்யூரேட்டாக எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்றது தெரியல. இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் நடந்து போகணும். நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ன இருந்ததுன்னா, ஒரு பெருசாக ஒரு உருண்டை பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலரில், கோல்டு கலரில் சாரி இருந்து. இப்போ அங்கே வந்து என்ன, அவ்வளோதானா, சும்மா நின்றுட்டு ஃபோட்டோ மாத்திரம் எடுத்துகிட்டு போயினா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி, இதே மாதிரி தான் இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து எங்களுக்கும் வந்து இருந்துருந்து. அதுக்கப்புறம் கேட்குறப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ புக் வந்து பண்ணியிருந்தா உள்ளே வந்து மெடிடேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவேன். பட் நாங்கள் ப்ரீ புக்லாம் எதுவுமே வந்து பண்ணலை, சும்மா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மாத்திரம் வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து திரும்பி வந்து கிளம்பிட்டோம். இப்போ இந்த ஒரு பிக்கு நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆல்ரவுண்டர்ஸ் அக்காவும் பார்த்தீங்கன்னா என் கூட வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டனுக்கு இந்த 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து அங்கே பார்க்குறப்போ எலக்ட்ரிக் ஆட்டோ பார்த்தீங்கன்னா இருந்து, இப்போ நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் என்ட்ரன்ஸ்லேயே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பாடா அப்படின்ற மாதிரி வந்து இருந்து, அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் வந்து கொண்டு வந்து விட்டாங்க. விட்ட அப்புறம் நாங்கள் திருப்பி அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு வந்து போகணும். அந்த ஒரு இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செரினிட்டி பீச் அப்படின்ற இந்த ஒரு பீச்சுக்கு வந்து போகணும். இப்போ இந்த ஒரு பீச்சுக்கு போனதுக்கு காரணமாக வந்து இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேராசைலிங் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கூகுளில் வந்து போட்டிருந்தேன். ஓகேப்பா, அப்போ பேராசைலிங் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்ற இந்த ஒரு பிளான் வந்து இருந்து. ஆனால் அங்கே போய் நேரில் கேட்குறப்போ பேராசைலிங்லாம் வந்து கிடையாது, கோவாவில் தான் பேராசைலிங் வந்து இருக்குது, இங்கெல்லாம் வந்து எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னால், வெறும் சர்ஃபிங் மட்டும்தான் இருக்குது, வேணால் சர்ஃபிங் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதெல்லாம் வந்து வேலைக்காகாதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த பீச்சை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மத்தியானம் ஆயிடுச்சு, அதனால் வந்து நல்ல ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தாரு. நானும் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ஃபிஷ் ஆரண்ட். இப்போ நான் போனதிலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் வந்து எதுடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபிஷ் ஆரண்ட் அப்படின்ற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துட்டு இருந்து. இப்போ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் நீங்கள் யாராச்சும் வந்து இது மாதிரி வந்து நான் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து போக போகிறேன், பாண்டிச்சேரி ட்ரிப் வந்து போக போகிறேன் அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை வந்து இந்த ஒரு ஃபிஷ் ஆரண்ட் அப்படின்ற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் நான் பாண்டிச்சேரியிலே வந்து இருக்கேன் அப்படின்றவங்க, நான் இன்னும் வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து போய் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக தயவுசெய்து ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு அங்கே அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிறேன். சரி, ரைட், என்னென்ன ஃபுட்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்றத நான் இன்னொன்றா இப்போ உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் லஞ்ச் காம்போ அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஒரு காம்போவில் வந்து என்னென்ன இருந்ததுன்னா, ஃபிஷ் ஃப்ரை, கிராப் ஃப்ரை, நெத்திலி 65, கிரில்டு ப்ரான், எக் ஃப்ரை, சிக்கன் கறி, ஃபிஷ் கறி, ஒயிட் ரைஸ், ரசம், இளநீர் பாயசம், இதெல்லாமே வந்து கொடுத்துனா. இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோடா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம், வெறும் 500 ரூபீஸ் 500 ரூபீஸ்க்கு இவ்வளோ டிஷஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறேன். நான் பர்டிகுலராக இப்போ இது வந்து ஆர்டர் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த 500க்கு வந்து கொடுக்குறாங்க, இதிலே வந்து டேஸ்ட் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சிடும் அப்படின்ற இந்த ஒரு காரணத்தில் ஃபஸ்ட்டு நாங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இல்லை பர்டிகுலராக ஒன்று எப்படி எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபிஷ் ஃப்ரை எடுத்து பார்க்குறப்போ ஃபுல்லாக மசாலாலாம் போட்டிருந்தது, பட் உள்ளே வந்து என்னென்னா, இப்போ அந்த ஒரு மசாலா உள்ளே இறங்கலை, இன்டெப்த்தாக இறங்கலை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம கேட்குறப்ப அப்பயே வந்து ஃப்ரை பண்ணி மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுல அவ்வளோவா கண்டிப்பாக வந்து இறங்காது. அதே வந்து நம்ம வீட்டில் பண்ணுறப்போ நம்ம வந்து முந்தினாலோ இல்லை வந்து காலையிலே வந்து நம்ம மசாலாலாம் போட்டு இது பண்ணி வச்சிரும், பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் வந்துருந்து. அதுக்கடுத்து கிராப் ஃப்ரை வந்து ரொம்ப வந்து ஜூஸியாக வந்துருந்து. இப்போது கிராப் ஃப்ரைனா பர்டிகுலராக அது வந்து ரொம்ப ஜூஸியாக வந்து இருக்கணும், அது வந்து இந்த ஒரு இடத்துல பக்காவாக வந்து இருந்தது. அதுக்கடுத்து நெத்லி 65, இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் தான் வந்து நான் எதிர்பார்ப்பேன். கண்டிப்பாக நம்மளை நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து கிறிஸ்பினஸ், அது வந்து இங்கே கரெக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து கிரில் ப்ரான், இப்போ கிரில் ப்ரான் வந்து 2 பீஸ் தான் வந்து வச்சுருந்தேன், ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா இருந்தது. அதுக்கடுத்து வந்து எக் ஃப்ரை, எக் ஃப்ரை வந்து எப்படி நம்ம வீட்டிலலாம் வந்து செய்வோமோ அதே மாதிரி தான் வந்துருந்து. அதுக்கப்புறம் சிக்கன் கறி, இதில் பர்டிகுலராக வந்து நான் நோட்டீஸ் பண்ணது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், அதனால் இங்கே வந்து இவங்க அந்த சிக்கன்லாம் பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. சிக்கனோட அந்த ஃப்ரெஷ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வந்து சூப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதுக்கடுத்து ஃபிஷ் கறி, நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மீன் குழம்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்து. இது வந்து நம்ம ரைஸோடு வந்து போட்டு சாப்பிட்றப்போ பா
சான்ஸே இல்லை, வேறு லெவலில் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும். அதுக்கடுத்தது வந்து ரசம், இளநீர் பாயசம், இது இல்லாமல் கூட வந்து சூப்பராக இருந்து. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இது எல்லாமே வந்து வாங்கி நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் கேரண்டியாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் குழம்பு வந்து சூப்பராக வந்து இருந்து. அதுக்கடுத்து வந்து எக்கனாமி லஞ்சும் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த எக்கனாமி லஞ்சில் ஃபிஷ் கறி, அப்புறம் வந்து ஃப்ரைட் ஃபிஷ், எக்கு, ஒயிட் ரைஸ், ரசம், இதே தான் சேம் வந்து கொடுத்தா. பட் இது வந்து ஏன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து 6 பேர் வந்து போயிருந்தோம், அதனால் எல்லாருக்கும் வந்து சாப்பிடணும் அப்படின்ற காரணத்தில் இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து வந்து நண்டு சுக்கா. இது எப்படி நான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரேட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஒரு டிஷ்ஷும் வந்து அந்த அளவுக்கு நான் ஹைப் கொடுப்பேன், ஏன்னா ரொம்ப 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 சூப்பராக வந்து இருந்து. இப்போ நண்டில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ளஷை பார்த்திங்கன்னா எடுத்து அதை பார்த்திங்கன்னா ஒரு புட்டு மாதிரி வந்து பண்ணி கொடுத்தேன். இது எனக்கு தெரிஞ்சு சென்னையில் எங்கேயுமே வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த ஒரு வீடியோலாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் இது சென்னையிலும் இருக்குது இந்த ஒரு டிஷ் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுதா, கீழே கமெண்ட் செக்ஷனில் அது எங்கே கிடைக்குது அப்படின்றத மட்டும் மறக்காமல் இது பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கடுத்து வந்து கொடுவா வஞ்சரம். இப்போ இது வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இது வந்து லைவாக வந்து கேட்டாங்க எந்தெந்த ஃபிஷ்லாம் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே லைவில் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அங்கே வந்து நம்ம போயிட்டு இப்போ இந்த ஒரு ஃபிஷ்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணித்தாங்க அப்படின்னு வந்து கேட்குறப்போ அவங்க பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி வந்து கொடுத்தாங்க. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஆன் த ஸ்பாட்டில் அவங்க வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்குறதால மசாலா இன்டெப்த்தாக வந்து இறங்காது, மேலே மட்டும்தான் வந்து இருக்கும். அதனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்துட்டுது. அதுக்கடுத்து வந்து கிரில் ப்ரான்ஸ் வந்து தனியாக வந்து ஆர்டர் பண்ணும், ஏன்னா இப்போ அந்த காம்போலாம் ஆர்டர் பண்ணுறப்ப 2 பீஸ் தான் வந்து கொடுத்தாங்க, அது டேஸ்ட் வந்து நல்லா இருந்ததுல. ஆனால் திருப்பி நாங்கள் என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக ஒரு கிரில் ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து வந்து ஃபைனலாக வந்து பிரியாணி காம்போ. பிரியாணி காம்போ வந்து எடுத்து பார்க்குறப்போ இப்போ ப்ரான் பிரியாணி, அது கூட வந்து ஸ்குவிட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஸ்குவிட்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ஸ்குவிட்டாக இருக்கட்டும், அது மாத்திரம் இல்லாமல் அந்த ப்ரானாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஃபிஷ் வெரைட்டியில் வந்து முள்ளே வந்து இருக்காது, அதனால் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் எனக்கு இதெல்லாம் வந்து நான் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பிரியாணி பார்த்திங்கன்னா வந்து ப்ரான் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ப்ரான் பிரியாணியில் வந்து எப்படி அவங்க செஞ்சுருந்துக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஃபுல்லாக வந்து செஞ்சாங்க. பட் இது வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, டேஸ்ட் வைஸும் வந்து சான்ஸில் சூப்பராக வந்து இருந்துட்டு இருந்து. நம்ம இங்கே சென்னையில் சாப்பிட்ற மாதிரி வந்து இல்லை, பட் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல், அது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வந்து இருந்துட்டு இருந்து. ஓவராலாக இப்போ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இப்போ உங்ககிட்ட வந்து சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருந்துட்டு இருந்து. இன்னும் பாண்டிச்சேரியிலே இருந்துகிட்டு இப்போ இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்து நான் போய் ட்ரை பண்ணதில்ல அப்படின்றவங்க தயவுசெய்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, போய் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் இப்போ நான் வந்து இந்த பாண்டிச்சேரி ட்ரிப் வந்து போகலான்னு பிளான் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எங்கே சாப்பிட்றது அப்படின்ற இந்த ஒரு கன்ஃபியூஷன் யாராக இருந்தாலும் இருந்துட்டு தான் வந்து இருந்துகிட்ருக்கும். அதனால் நீங்களும் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து தாராளமாக நம்பி சாப்பிட்லாம் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். இப்போது இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பற்றி ஃபுல்லாக வந்து என்ன ஏது அப்படின்றத வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஹோட்டலுக்கு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் தங்க போகிற அந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எந்தெந்த பிளேஸஸ்க்கெலாம் வந்து போகணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து போகிற வீடியோவில் வந்து வந்துடும். இப்போது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு அப்டேட் வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற அந்த பில் பட்டன் மேட்ச்சுங்க. சி நெக்ஸ்ட் வீடியோ, பை.